ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் பிளாஸா. இந்த மாஸ்டரிங் லிட்ரரி டிவைசஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் நம்ம டெய்லி லிட்ரரி டிவைசஸ் கற்றுட்டு வரோம். இன்றைக்கி டூ லிட்ரரி ரெட்டோரிக்கல் டிவைசஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் அனஸ்ட்ரோஃபி, செகண்ட் ஒன் ஹைப்பர்பேஷன். இந்த ரெண்டுமே சிமிலரான ரெட்டோரிக்கல் டிவைசஸ். இதோட சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்சஸை நம்ம பார்க்கலாம். அனஸ்ட்ரோஃபி அப்படின்னா என்னென்னா, இந்த ரெண்டு லிட்ரரி டிவைஸுமே வேர்ட் அண்ட் சென்டென்ஸ் ஆர்டரை ரிலேட் பண்ணுறது. அனஸ்ட்ரோஃபியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்டை அதோட வேர்ட் ஆர்டரில் இல்லாமல் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறாங்க. அதுதான் அனஸ்ட்ரோஃபின்னு சொல்கிறாங்க. ஒரு பொயட்டிக் எஃபெக்டுக்காக ஒரு சர்டன் வேர்ட் ஆர்டரை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதும் போது அதை தான் அனஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அனஸ்ட்ரோஃபி இன்வால்வ்ஸ் ரிவர்சிங் த யூஷுவல் ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ். இந்த லிட்ரரி டிவைஸை யார் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா, ஜான் மில்டன் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட மாஸ்டர் பீஸான பாரடைஸ் லாஸ்டில் இதை நம்ம நிறைய பார்க்கலாம். நான் இங்கே ஒரு லைனை வந்து கோட் பண்ணுறேன். ஏ டஞ்சன் ஹாரிபிள் ஆன் ஆல் சைட்ஸ் ரவுண்ட். இந்த லைனில் டஞ்சன் ஹாரிபிள் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பார். யூஸ்வலாக அட்ஜெக்டிவ் ஃபாலோட் பை நவுன் தான் இருக்கணும். ஆனால் இந்த டஞ்சன் ஹாரிபிள் அப்படிங்கிற இதை பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நவுன் இருக்கும், ரெண்டாவது அட்ஜெக்டிவ் இருக்கும். இந்த மாதிரி அந்த வேர்டை வந்து வேர்ட் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் அனஸ்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹைப்பர்பேஷன் அப்படின்னா என்ன, எப்படி ரெண்டுமே சிமிலர், எப்படி ரெண்டுமே டிசிமிலர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹைப்பர்பேஷன் அப்படிங்கிறது சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, ரெண்டுமே வேர்ட்ஸ் ஆர்டரை பற்றினது தான். ஆனால் அனஸ்ட்ரோஃபியில் வந்து ஜஸ்ட்டு வேர்டை மாற்றி போட்டிருப்பாங்க. ஹைப்பர்பேஷனில் ஒரு சென்டென்ஸில் இருக்கிற ஃபேஸை மாற்றி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஹைப்பர்பேஷன். ஹைப்பர்பேஷன் ரெஃபர்ஸ் டு எனி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த நார்மல் வேர்ட் ஆர்டர் இன் அ சென்டென்ஸ். எக்ஸாம்பிள், இனிடோட ஒரு லைன் நம்ம பார்க்கலாம். ஆர்ம்ஸ் அண்ட் மேன் ஐசிங் அப்படின்னு எழுதியிருப்பார். ஆக்சுவலாக அது எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், ரெண்டாவது வேர்ப், மூணாவது வந்து ஆம் த ஆப்ஜெக்ட் வந்து எழுதியிருக்கணும். பட் அதை மாற்றி எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேஸுக்காகவோ இல்லை ஒரு வேர்டையோ எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக அதோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் அனஸ்ட்ரோஃபி ஹைப்பர்பேஷன்னு சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.